காலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சமூக வலைதளத்திலே தமிழிலே ஒரு பதிவு செய்திருந்தார் நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களை பற்றி. இன்று அவருடைய 100வது புண்ணிய திதி. அதை பற்றி மிக பெருமையாக நம்முடைய பாரத பிரதமர் பேசியிருந்தார். சற்று ஒரு 15 நிமிடத்திற்கு முன்பு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி பிஹெச்யூ வாரணாசியிலே நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களை பற்றி படிப்பதற்காக ஒரு தமிழ் ஆய்வு இருக்கை தமிழ் சேர் நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய பேரிலே நம்முடைய மத்திய அரசு அமைத்திருக்கிறது. அந்த அறிவிப்பு கூட நமக்கு வந்திருக்கிறது. சரித்திரம் வாய்ந்த நாளிலே அற்புதமான அந்த அறிவிப்பை வெளியிட்டு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாளை காலையிலே ஒட்டபிடாரம் சென்று நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் பிறந்த இடத்திற்கு சென்று தன்னுடைய மரியாதையை செலுத்துகின்றார். நம்முடைய பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் திரு அர்ஜுன் ராம் மேக்வால்ஜி நாளை காலை நம்முடைய மாநில முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடன் சேர்ந்து பாரதியார் அவர்கள் வாழ்ந்த திரிபிள்கேன் இல்லத்திலே நாளை காலை அவரும் கூட அஞ்சலி செலுத்துகின்றார். முதல் முறையாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அறிவிப்பு, நம்முடைய நிதி அமைச்சர் அவருடைய தமிழ்நாடு வருகை, நம்முடைய பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டருடைய தமிழ்நாடு வருகை, அனைத்தும் கூட இந்த 100வது புண்ணிய திதியிலே மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுக்கு இந்த பெருமை வாய்ந்த ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை நம்முடைய மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. அதே சமயத்திலே நேற்று நம்முடைய சட்டசபையிலே நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மகாகவி அவர்களை பற்றி கொடுத்த அனைத்து அறிவிப்பையும் கூட நாங்கள் வரவேற்கின்றோம். நல்ல ஒரு அறிவிப்புகள், காலம் தாழ்ந்திருந்தாலும் கூட நேற்று அறிவித்திருக்கின்றார். நிச்சயமாக 37 லட்சம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மகாகவி பாரதியார் அவர்களை பற்றி புத்தகங்களை கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு வாரமும் கூட இந்த வருடம் முழுவதுமே அவரை பற்றி விழாக்கள் நடக்கிருக்கிறது அரசு சார்பிலே. இது அனைத்தையும் கூட வருகிறது. இன்று இன்னும் ஒரு அற்புதமான ஒரு தியாகியினுடைய 64வது புண்ணிய திதி நினைவு நாள். நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவனான பின்பு இந்த அற்புதமான இந்த மனிதரை பற்றி தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, முதலிலே தெரிந்திருந்தாலும் ஒரு அரசியல் கட்சியாக ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த முறை ஒரு மாநில தலைவராக நான் இங்கே வந்து நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து நம்முடைய மாவட்ட தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். நம்முடைய பட்டியலணியுடைய மாநில தலைவர் பொன் பாலகணபதி அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். நம்முடைய இணையமைச்சர் முருகன்ஜி அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பெரிய குளத்திலிருந்து. நாங்கள் அனைவருமே சென்று பரமக்குடியில் இருக்கும் அவருடைய நினைவு மண்டபத்திற்கு சென்று அவருக்கு எங்களுடைய அஞ்சலியை செலுத்துகின்றோம். அவருடைய புகழும் கூட ஓங்கி நிலைத்து நின்று கொண்டிருக்கிறது. அது இன்னும் வளர வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய சட்டசபை தேர்தலுக்கு முன்பு மிக முக்கியமான ஒரு முடிவு தேவேந்திர குல வேளாளர் அவர்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய மத்திய அரசு, குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் அமித்ஷாஜி அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக இருந்த பொழுது கூட இந்த கோரிக்கையை தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கோரிக்கையாக வைத்திருந்தார்கள். தேவேந்திர குல வேளாளர் என்கின்ற பெயர் மாற்றம் வேண்டும் என்று. அதற்கும் கூட நம்முடைய மத்திய அரசு செவி சாய்த்து அத்தனை மக்களுக்கும் அந்த அற்புதமான பெயரை கொடுத்திருக்கிறது. அந்த மக்களும் கூட இப்போது பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கின்றனர். இந்த இரண்டு சரித்திர மிகு நிகழ்வுகள் நடந்திருக்கிறது என்று. வாரணாசியிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய மகாகவி அவர்களுடைய பெயரிலே அமைத்திருக்கக்கூடிய தமிழ் சேர், அதே போல பரமக்குடியிலே இன்று தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு நம்முடைய கட்சி சார்பாக நம்முடைய அமைச்சரும் சேர்ந்து எங்களுடைய அஞ்சலியை செலுத்துகின்றோம். நாளை நம்முடைய நிதி அமைச்சரும் நம்முடைய பாராளுமன்றத்துறையினுடைய அமைச்சரும் தமிழகத்திலே மகாகவி பாரதியார் அவர்களுக்காக வரவிருக்கின்றார்கள். ஒட்டப்பிடாரமும் சரி, நம்முடைய திருவள்ளிக்கேணியும் சரி. ஸோ இதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் கூட தமிழ்நாடு பக்கம் இருக்கும், தமிழர்கள் பக்கம் இருக்கும். இந்த மண்ணிலே வளர்ந்து நம்முடைய தமிழினத்திற்காக பாடுபட்ட அனைத்து தலைவர்களுக்கும் கௌரவம் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி என்று பத்திரிகை நண்பர்களுக்கு சந்திப்பு மூலமாக தெரியப்பட்டது. சட்டமன்றத்தில் ஆனால் ஏற்கனவே இதை பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம், உங்களுக்கு தெரியும். தீர்மானம் போடுவது புதிதல்ல. இந்தியாவிலே 7 சட்டசபையில் இதை போன்று தீர்மானம் போட்டிருக்கின்றார்.
ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு தெரியும், அவர்களால் தீர்மானம் மட்டும்தான் போட வேண்டும். இதை இரண்டு விதமாக பார்ப்போம். ஒன்று, நம்முடைய விவசாய சட்டங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே எந்த ஒரு தமிழ் விவசாயியும் கூட அந்த சட்டத்தை எதிர்த்து போராட வேண்டும். இதை போராடி கொண்டிருக்கின்ற அனைத்து விவசாயிகளும் கூட பஞ்சாப் ஹரியானாவை சார்ந்த அரசியல் காரணங்களுக்காக அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே எந்த ஒரு விவசாயியும் கேட்காத ஒரு கோரிக்கையை இவர்கள் தேர்தல் அறிக்கையில் மட்டும் அறிவித்திருக்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த ரெசல்யூஷனை கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாக நாம் ஏற்கனவே சொன்னது போல் அரசியல் கண்துடைப்பு மட்டும்தான் தமிழகத்திலே வேளாண் சட்டங்கள் வரும். இதன் மூலமாக மக்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் காத்துக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே சொன்னது போல அந்த வேளாண் சட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், உதாரணத்திற்கு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் என்பது தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. பக்கத்து மாநிலமான கேரளாவில் பார்த்தீங்கன்னா மண்டி கிடையாது, அங்கே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அங்கே இருக்கின்றார்கள், இங்கே கம்யூனிஸ்ட் அதை எதிர்க்கின்றார்கள். அதே போல பீகாரில் பார்த்தீங்கன்னா மண்டி கிடையாது. இந்தியாவில் ஏதோ ஒரு பகுதியில் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்கே நடைமுறையில் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அந்தந்த பகுதியில் அரசியல் செய்கின்றார்கள், அங்கே அவர்கள் எதிர்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் எதிர்ப்பது அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற காரணத்துக்காக மட்டும்தான். இதே சட்டசபையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேளாண் சட்டத்திலே என்ன குறையை கண்டுபிடித்தார் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக அதை நாம் இன்று விவாதித்திருக்கலாம். எந்த குறையும் கண்டுபிடிக்காமல் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கின்றோம் என்கின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் அதை எதிர்த்திருக்கின்றார்கள். அதே போல இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சிஏ ஆக்ட் என்பது உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, ஆப்கானிஸ்தானில் நீங்கள் பார்த்தீங்க, இந்த தாலிபான் ஆப்கானிஸ்தானிலே வந்து அந்த ஜனநாயக முறையில் இருந்த அரசை கவிழ்த்து விட்டு அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்திருக்கின்றார்கள். இரண்டு நாட்களாக அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் வேற்று மதத்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி என்பது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சிஏஏ சட்டத்தின் மூலமாக இந்த மூன்று நாடுகளில், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த மூன்று நாடுகளில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தும். அந்த மூன்று நாடுகளுமே இஸ்லாமிய நாடுகள் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ், இந்து அவர்கள், சீக்கியர் அவர்கள், பாரசீகர் அவர்கள், இவர்களுக்கு இந்த சட்டம் ஒன் டைம் 2014 முன்பு நம்முடைய நாட்டுக்குள் யாருக்கு வந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் சட்டசபையில் சொன்னது போல எந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டம் என்று உங்கள் காட்ட வேண்டும். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு ஏதாவது ஒரு முஸ்லீம் இந்த சட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றாரா என்று அதே சட்டசபையிலே நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். சும்மா ஒரு அரசியல் காரணத்திற்காக ஒரு சட்டத்தை எதிர்ப்பது நிச்சயமாக சரி கிடையாது. இதை தொடர்ச்சியாக சொல்லுகின்றோம், இதை மக்களும் புரிந்து கொள்வார். சார், இப்போ தமிழ்நாட்டோட ஆளுநரை மாத்தினால வந்து உள்ளுக்காரம் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி கே.எஸ். அழகிரி எனக்கு நிச்சயமாக இந்த காங்கிரஸினுடைய தலைவர் கே.எஸ். அழகிரி அவர்கள் வர வர பேசுறதை பார்த்து எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரிய மாட்டேன். தமிழ்நாட்டினுடைய ஆளுநருடைய பதவி காலம் செப்டம்பர் மாதத்திலே முடிவு இருக்கிறேன், 5 வருஷம் முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு இப்போது நம்முடைய மத்திய அரசு அவரை ராஷ்டிரபதி பவன் அவர்களை பஞ்சாபுக்கு அனுப்பிச்சிருக்கு. அதே போல இப்போது புதுசாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய புதிய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் 1976 பேட்சில் இந்தியன் போலீஸ் சர்வீஸில் இருந்து அவர் பணி ஓய்வு பெற்ற பின்பு, கவர்னர் ஆக்கப்படவில்லை, பணி ஓய்வு பெற்ற பின்பு இந்திய அரசு சார்பாக நாகாலாந்தில் நடந்த இன்சர்ஜென்சி குரூப் உடைய இன்டர்லோக்கிட்டர், பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு மனிதராக நம்முடைய அரசு அறிவித்திருக்கிறது. அதை திறமையாக செவ்வனை செய்து நாகாலாந்து மக்கள் அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அங்கே கவர்னராக சென்றார். இன்னொன்று ஞாபகம் இருக்கும், 2019 அவர் கவர்னராக சென்ற பொழுது அவருக்கு கிடைத்த உற்சாக வரவேற்பை மக்கள் பார்த்திருப்பார். இப்போது 2 வருடம் முடிச்சு அது யாராச்சும் நம்முடைய இந்தியன் பாலிடிக்ஸ் நம்ம கே.எஸ். அழகிரி அவர் ட்ராக் பண்ணுறாருனா தெரியும், நமக்கும் அந்த நாகாலாந்தில் இருக்கக்கூடிய என்.எஸ்.சி.என் என்கின்ற குரூப்புக்கும் ஒரு கையெழுத்தாகி இருக்கிறது. இருவரும் கூட அமைதி வழியிலே போராட்டத்தை முன்னெடுப்போம், நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு முடிவை கண்டுபிடிப்போம் என்று அந்த நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்துருச்சு. இப்போது ஒரு பெரிய மாநிலமான தமிழகத்திற்கு பீகாரிலே பிறந்து கேரளா கேட்ட ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த ரவி அவர்களை இப்போது மத்திய அரசு ராஷ்டிரபதி பவன் அவர்கள் நியமித்திருக்கிறார். இதில் என்ன தவறு அவர் கண்டுபிடிச்சாரு? இது மட்டும் கிடையாது, இந்தியாவில் பல இடத்துல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் உத்தராகண்ட் கொண்டிருக்கக்கூடிய புது கவர்னர் கூட டெபுட்டி ஆர்மி சீஃப் அவர். இந்த போல பல துறைகளிலே சாதனை படித்த மனிதர்களை கவர்னராக அனுப்பியிருந்தார். இவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கவர்னராக வருவதற்கு ஐபிஎஸ் அதிகாரிக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர், கிரண்பேடி அவர்கள் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர், உத்தராகண்ட்ல, நாகாலாந்துல, அருணாச்சல் பிரதேச பல அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருந்தாங்க. அவர்கள் சென்ற இடத்திலெல்லாம் சிறப்பு தான் செய்திருக்கின்றார்களோ தவிர
எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் செய்யவில்லை. அரண்டவங்கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் நாங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க. அது போல் கே.எஸ். அழகிரி அவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கணும், ஏதோ ஒரு விஷயத்தை ஹைடு பண்ணணும், அதற்காக இது போல் பேசிக் கொண்டிருக்கின்றார். ரவி அவர்களை பற்றி என்ன தப்பு கண்டுபிடிச்சார்? மாநில கவர்னராக பொறுப்பேற்கவில்லை. நம்முடைய முதலமைச்சர் அவர்களை வாழ்த்தியிருக்கின்றார், நம்முடைய எதிர்கட்சி தலைவர்கள் வாழ்த்தியிருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது இவர் ஒருவர் மட்டும் எதற்காக இதை காழ்ப்புணர்ச்சி அரசியலைக்கே கவர்னரை வைத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கப்பட்டது. அதே சமயத்திலே நம்முடைய முன்னாள் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் மிக சிறப்பாக அவருடைய இந்த பயணத்தை தமிழகத்திலே முடிவு செய்துவிட்டு பஞ்சாபுக்கு சென்றிருக்கின்றார்கள். மக்கள் மனதிலே இந்த கவர்னர் என்றால் மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு வந்திருக்கிறது. ஒரு நேர்மையான, நாணயமான, அற்புதமான ஒரு கவர்னர்ஷிப்பை கொடுத்துவிட்டு புரோஹித் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் தமிழக மக்கள் சார்பாக, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். இதை கடைசி கல்வி எடுத்துக்கலாமா? ஆனால் உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை போகாத ஊருக்கு எதுக்கு வழி தேடும்? உள்ளாட்சி தேர்தலுக்கான டேட்டா அனௌன்ஸ் பண்ணட்டும், நாங்கள் கூட்டணியில் இருக்கின்றோம், எந்த குழப்பமும் கூட கிடையாது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய அமைச்சர் அவர்கள் நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வீட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாளை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக பொறுப்பாளர் சிடி ரவி அவர்கள் ஓபிஎஸ் அண்ணன் வீட்டுக்கு போறாங்க இரங்கல் விசாரிக்க. நாங்கள் நட்புணர்வாக அண்ணன் தம்பிகளைப் போல் இருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணியில் குழப்பம் எங்கிருந்து வந்தது? ஸோ தேர்தல் முறையாக அறிவித்த பின்பு நீங்கள் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது முறையான பதிலை நாங்களும் கொடுக்கின்றோம். எல்லா பதில்களும்